பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி இருக்கிறது. அதில் ஒரு பெண்ணின் பிறப்பு உறுப்புகள் கண்ணாடி பாட்டிலை ஒரு கும்பல் புகுத்துவதோடு கும்பலாக பலாத்காரம் செய்யப்படுவது போன்ற காட்சிகள் இருந்திருக்கின்றன. இதை பார்த்தவர்களுக்கு கூட பதற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற அளவுக்கு கொடுமையான வீடியோவாக அது இருந்துள்ளது. இந்த தகவல் காவல்துறைக்கும் சென்றிருக்கிறது. இதையடுத்து பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கி இருக்கின்றனர். பலாத்காரத்தில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பல் புகைப்படத்தை வைத்து அவர்கள் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் நினைத்திருக்கின்றனர். அசாம் மாநில காவல்துறையும் இது தங்கள் மாநிலத்தில் நடந்த பலாத்காரம்தான் என்று நினைத்து குற்றவாளிகளை தேட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் கடைசியில் அந்த சம்பவம் பெங்களூருவில் நடந்தது கண்டறியப்பட்டு 2 பெண்கள் மற்றும் 4 ஆண்களை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பலாத்காரம் செய்தல், தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் அனைவருமே ஒரே குழுவாக செயல்படுபவர்களாம். அதிலும் முக்கியமாக இவர்களது சொந்த நாடு இந்தியா அல்ல, வங்கதேசம். அங்கே ஏதோ ஒரு வகையில் பண பிரச்சனை ஏற்பட இந்த பெண்ணை அங்கிருந்து கடத்தி கொண்டு திருட்டுத்தனமாக இந்தியாவுக்குள் நுழைந்து இந்த படுபாதக செயலை செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளுக்கு பின் இந்துக்கள் மீதும் பாஜக தொண்டர்கள் மீதும் வெறியாட்டம் நடத்தியதும் இதே போன்ற வங்கதேச குடியேறிகள்தான். மத்திய மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அவசியத்தை இப்போதாவது நாம் உணர்ந்து கொள்வோம். நன்றி.